கடைசியில் இருந்தாங்கன்னா கஜானாவோட குவிச்சு கிடக்குது. அப்படி அப்படியான ஒரு செழிப்பைக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொண்டு வந்துட்டாங்க. வருமானப்பா கொஞ்ச நாளையும் சரிப்படுத்துகிறேன், இந்த வழிப்பறிண்டி இல்ல அதை இப்பவே சரிப்படுத்துறேன். பாருங்க வழிப்பறிகள் நடக்குதா, அதை இப்பவே சரி பண்றேன். எப்படி சரி பண்றேன், அப்படி வருது குணாலே வருது. அதாவது இன்னமா ஜசா உள்ளதீனை யுஹாரிபூ நல்லாக வரசூலகு ஐயோ கத்தவு அவு சல்லபு அவு யுன்போமினா மில்லல் அருளி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குரான்ல. இந்த சட்டம் இறங்கிருச்சு. வழிப்பறி செய்யறவர்களுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா, அவர்கள் மார்கால் மார்கை வெட்டப்பட வேண்டும். வழிப்பறி கொள்ளன்னா இந்த வெட்டு நிற்க கூடாது, வலது கையையும் இடது காலையும் வெட்டி பண்ணும். இந்த அளவுக்கு ரெட்டு வெட்டி தூக்கி எறிஞ்சிடணும், இந்த அளவுக்கு வெட்டி தூக்கி எறிஞ்சிடணும். அது மாத்திரம் இல்ல, அதை கட்டி சிலுவையில் தொங்க விடணும் கண் மரத்தில். இவன் தான் வழிப்பறி கொள்ளக்காரன், வெட்டவும் செய்யணும். பார்த்த கொடூரமா தெரியும், இன்னைக்கு ஒளிச்சு காட்டுன்னு சொன்னாருல்லங்க, செஞ்சிட்டாரு அவரு, செஞ்சிட்டாரு. வழிப்பறி கொள்ள இல்லையே, இதோட ஒரே ஒரு ஆள் கொடுத்த உடனேயே வழிப்பறி கொள்ள என்னங்கிறது இல்லாம போச்சு, சுத்தமா தொடச்சு எரிஞ்சாச்சு. இன்னைக்கு வரைக்கும் 14 நூற்றாண்டா இல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒளிச்சிட்டு போன ஊர்ல 1400 வருடங்களாக வழிப்பறி கொள்ள இல்ல. இன்னைக்கு என்ன தினம் நடக்குது, வழியில போகும்போது கழுத்துல அணிஞ்சிருக்கிற செயலுக்கு உத்தரவாதங்கள் எடுத்துட்டு போயிடுறான். பட்டப்பகல்ல வழிப்பறி நடக்குதுங்க, வண்டியில போகும்போது வழிப்பறி இருக்குது, நடந்து போனா வழிப்பறி இருக்குது. அப்ப கையில ஒண்ணு எடுத்துட்டு போக முடியும், வழிப்பறி அடிச்சு போயிடுறான். இந்த வழியில பறிச்சுக்கிட்டு போறதற்கு பாருங்க, இந்த வழிப்பறி கொள்ளை என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய காட்சியை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சுத்தமா தொடச்சி எரிஞ்ச ஒரு காட்சியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின ஆட்சியில பார்க்கிறோம். அப்ப இந்த சட்டங்கள் இருக்குது, இவ்வளவு கடுமையான சட்டங்களை போடக்கூடிய நேரத்தில் என்ன ஏற்படுது தெரியுமா? நீங்க நினைக்கலாம் கைய வெட்டினா அப்படி கையில்லாம நிறைய பேர் இருப்பான, இருக்கவே மாட்டான். ஒருத்தனுக்கு வெட்டினா அடுத்த சொல்லிட மாட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி இதே அளவுக்கு நடக்கும்னு நினைக்கிறாங்க. என்ன கணக்கு பண்றாங்கன்னா, கைய வெட்டின உடனே இதே அளவுக்கு டெய்லி 1000 குற்றம் நடந்துட்டு இருக்கும் நினைக்கிறாங்க. நடக்காது. இதுக்கு காரணமே உன்னுடைய தண்டனை முறைதான். ஒருத்தனுக்கு வெட்டணும், இந்த மாதிரி கேமராவில் எடுக்கணும், டிவியில ஒளிபரப்பணும், வெற்ற காட்சியெல்லாம் தெரியணும், ரத்தம் தெரிக்கணும், அந்த காட்சிகளை மக்கள் எல்லாம் பார்க்கணும். திருடுவானா, கீழே விழுந்த எடுப்பானா, கீழே விழுந்து கிடக்கிற பொருளை எடுத்துக்க அவங்க திருட்டுக்கிறது போட இது தேவையா? அவன் பாட்டு போயிட்டு இருப்பான், கீழே கிடக்கு 100 ரூபா கிடக்கு தொட்டு குனிஞ்சு கூட இருக்க மாட்டானே. இந்த மாதிரி 4 பேருக்கு செஞ்சு காட்டு, எவ்வளவு அரசாங்கத்துக்கு மிச்சம், எவ்வளவு செலவு மிச்சம், குற்றவாளிகள் எவ்வளவு குறைவான் பயப்படுவான். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குற்றங்களை குறைக்கிறதாக இருந்தால் அதுல கடுமை காட்டுங்கள், அதை ஸ்ட்ராங் உறுதியா நில்லுங்கள். இவங்க செய்யற சட்டங்கள்னால என்ன ஆகுது, அதிகமாகிட்டு போகுது. ஒரு மரண தண்டனை கொடுத்து பாரு, அத்துவானி எல்லாம் சொல்ல வச்சா இல்லையா, குற்றவாளிகளுக்கு கற்பழிக்கிறவங்களுக்கு நான் மரண தண்டனை கொடுக்க போறோம் அவங்க சொல்ல வைக்கிறான் அல்ல. அதே மாதிரியான நிலைமை எல்லா சட்டத்துக்கும் வந்துகிட்டு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, உலகம் பூரா அப்படி ரிவர்ஸ் ஆகி அங்கதான் வந்து நிக்க போறோம். எங்க வருமா, அது முகமது நபி சொன்னதான் கரெக்ட், அதான் தெரியா வரும். இவங்களுக்கு போய் இறக்கம் காட்டி குற்றவாளிகளுக்கு வாளி கொண்டு போங்க, நிறைய எழுதி போடுங்க. அப்ப முகமது நபி வந்து சொன்ன சட்டம் தான் கரெக்ட், அரபு நாட்டு சட்டம் தான் சரி, குண்டக்குடி அடிகளார் சொன்னாரு, மதுரை ஆதீனம் சொன்னாரு, அத்துவானியும் சொல்லியாச்சு, பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்றாங்க. வாசகர் கடிதங்கள் பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா, டெய்லி வார பத்திரிகைகள்ல குற்றங்கள் குறைய வேண்டுமானால் அரபு நாட்டு சட்டம் வேணும்னு சொல்லி முஸ்லீம் அல்லாத வாசகர்கள் எழுதலாம் பேப்பர்கள்ல. பேப்பர்கள்ல வாசகர் கடிதங்கள்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் எழுதுகிற கடிதங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு குறைக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான், கடுமையான தண்டனைகள் வேணும். அப்ப கடுமையான தண்டனைகள் கொடுக்கறதுனால குற்றங்கள் குறையுது, நீதி கிடைக்குது, அவன் பாதிக்கப்பட்டவனுக்கு திருப்தி ஏற்படுது, நாளைக்கு நடக்காம தடுக்கப்படுது. அதுக்கு தண்டிக்கிறது எதுக்குங்க, நாளைக்கு நடக்க இந்த இத கூட வழங்கினாங்களா, ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறது எதுக்குங்க, நாளைக்கு நடக்கக்கூடாது, அதை ஏற்படுத்தலன்னா அந்த தண்டனை தேவையே இல்லை. அப்ப நாளைக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்காம இவன் என்ன பண்றான், கை தானே ரத்தம் தானே போகுதானேங்கிறான். அப்ப இவன் எதை பார்க்க மாட்டேங்கிறான், இந்த மாதிரியானவர்கள் பெருகுவார்கள் பார்க்க மாட்டேங்கிறான். இப்ப இதுல என்ன ஆகும்னு கேளுங்க, கையை வெட்டி விட்டோம்னா அவனே நாளைக்கு வர்றான். நமக்கு தனி அடையாளம் இருக்குது, நம்ம பொருளை ஜாக்கிரதா வச்சுக்கிறோமே, கீழ போறோம் கையில ஒரு பக்கத்துல உட்காடுறான், ஆஹாம் எப்படியா பாத்ரூம் கூட போக மாட்டோம் நம்ம. அப்ப எப்படிப்பட்ட அடையாளம் பத்தியில, இந்த திருட்டு பயலுக்கு போட்டோ எடுத்து விட்டணுமா, ரயில்வே ஸ்டேஷன்ல இவர்கள் இருக்கிறார்களா, இந்த மூஞ்சி யாரு யாவும் வச்சுக்கணும் முடியும், இத்தனை மூஞ்சி நடக்கிற காரியமா, போட்டா போய் நன்மை இருக்குதா, லாஜிக் வேணா பேசிக்கலாமே தவிர, அந்த கிரிமினல்களை 1000 பேரை போட்டா போட்டு இவர்கள்ட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னா, இது எப்படி நம்ம யாவும் வச்சுக்க முடியும், இந்த முகத்தை எப்படி நம்ம மனசுல பதிய வச்சுக்க முடியும், அதுல உள்ள ஒருத்தன் பக்கத்துல உட்கார்ந்துருப்பான் யாவும் இருக்குமா,
ஏ நன்மை இருக்கா இதுல? அவங்க தங்களை தாங்களை ஏமாத்திக்கிற கிறுக்கு தரமா அதை போட்டுருக்காங்க. இது என்ன? அவங்கிட்ட நெத்திரை ஓட்டின மாதிரி, நெத்திரை எழுதி ஓட்டினால எவ்வளவு எஃபெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி பக்கத்தில் உட்காரும் போது பாக்கணும், வலது கை இருக்குதா இல்ல மேப்பிலே தெரியல. எவ்வளவு அற்புதமான திட்டம் பாத்தீங்களா, எவ்வளவு அழகான ஒரு ரிசல்ட் பாத்தீங்களா. நாளைக்கு அவன் எடுக்கவும் மாட்டான் பயந்துகிட்டு. கேசட் மாத்துறாங்க, அது இருக்கிறேன். சரி, அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் தவிர்க்கிறதா இருந்தா கடுமையான முறையில் அந்த தண்டனைகள் இருக்கும் பொழுது குற்றங்கள் குறையுது, நம்ம சுதாரிப்பா இருக்க முடியுது, கவர்மெண்ட்டுக்கு மிச்சமா போகுது, பொருளாதாரம் என்ன செய்யுது மிச்சமா போகுது. அப்ப இந்த மாதிரியான நன்மைகள் வந்து இஸ்லாம் வழங்கக்கூடிய அந்த நீதி முறையில தான் கிடைக்குது. இது இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது இஸ்லாம் என்ன பார்க்குதுன்னு கேட்டா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். இது வந்து சும்மா சொல்றதுக்கு தான் நல்லா இருக்கும், சொல்றதுக்கு நல்லா இருக்கும். உலகத்தில் எவனும் இது அமல்படுத்தணும் கிடையாது. சும்மா பேருக்கு நம்ம இந்தியாவில் கூட சொல்லிக்குவாங்க, சட்டத்துக்கு முன் எல்லாரும் சமம், எல்லாரும் சமமா சமமா தான் இருக்குதா இல்லையே? எவ்வளவு செக்ஷன்ல வழக்கு தொடரப்பட்டவர்கள்லாம் மந்திரி பதவிகளா, மந்திரிகளா இருக்க முடியுது, மத்திய மந்திரிகளா இருக்க முடியுது, மாநில அமைச்சர்களாக இருக்க முடியுது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்ய, நீதி வழங்குறதுல முக்கியமான அம்சமா தூக்கி போற என்ன தெரியுமா, ஜனாதிபதியாகவே இருந்தாலும் சரி சட்டத்திற்கு முன்னாடி எல்லாம் சமம் தான். செயலுக்கு தான் தண்டனையே தவிர ஆளுக்கு இல்ல, ஆளை பொறுத்து கிடையாது. நம்ம நாட்டில் என்ன தெரியும்ல பாருங்க, அதுலயும் பாருங்க, ஜெயிலுக்கு போறாங்க இல்ல, ஜெயில ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் குற்றங்கள் அடிப்படையிலையா இல்ல? ஒரே குற்றத்தை நீங்களும் செஞ்சிருப்பேன், நானும் செஞ்சிருப்பேன், எனக்கு ஏ கிளாஸ், உங்களுக்கு பி கிளாஸ். அதாவது குற்றங்கள் அடிப்படையில் ஏ கிளாஸ் வைக்கலாம். சின்ன தப்புக்கு இந்த உழவு தண்டனை, பெருசுக்கு இவ்வளவு, அதுக்கு பெருசுக்கு இவ்வளவு, அது குற்றங்கள் அடிப்படையில் பாகுபடுத்துறான்னு ஒத்துக்கிறலாம். நம்ம நாட்டில் என்ன தெரியுமா, சிறை தண்டனையில இருந்து நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுற முறையிலிருந்து எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எல்லாம் ஆளுக்கு தகுந்த மாதிரி சட்டம் வளையுது, சட்டம் மனசுக்கு தகுந்த மாதிரி வளையுது. எப்படி, வரி கட்டுறவன் இன்கம் டாக்ஸ் கட்டுறவனா இருக்கிறானா அவனுக்கு ஸ்பெஷல், அவருக்கு வந்து சிறப்பு தகுதி கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ். சிறையில இன்கம் டாக்ஸ் கட்டுறாருன்னு வைங்க, அவருக்கு என்னது, அவருக்கு சிறப்பு தகுதி. படிச்சிருக்கான, படித்த பட்டதாரி, பட்டதாரியா இருக்கான்னு வைங்க, அவனுக்கு சிறப்பு தகுதி. நல்லா விளைவிக்கணும், படிச்சு பட்டதாரியா இருந்தான்னு சொன்னா அவனுக்கு சிறப்பு தகுதி. இவனுக்கு இல்லாத சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், ரூபாயை கொடுப்பாங்க, நல்லா விளைவிக்கணும். அவங்க இருக்கிற அந்த அச்சடிச்ச சோறு இருக்க, அது யாருக்குன்னா படிக்காதவனுக்கு. படிக்காத ஒரு தப்பு செஞ்சான்னு சொன்னா அந்த தப்புக்கு அச்சடிச்ச சோறு, அச்சடிச்ச மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படி அப்படி எப்படி தப்பு, நமக்கெல்லாம் செய்யவே முடியாது, அப்படி தூக்கலாம், அப்படி வில்ல வில்லையா வரும். அப்படி வில்ல வில்லையா அந்த வில்ல சோறு இருக்க, அது யாருக்கு, படிக்காதவனுக்கு. ஏழைக்கு பணக்காரன் வருகின்றவன் தப்பு செஞ்சான் வைங்க, அதே தப்பு. ரெண்டு பேரும் ஒரே தப்பு செய்யறான், ரெண்டு பேருக்கு மூணு மாசத்தண்டனை சொல்றான். அந்த மூணு மாசத்தண்டனை எப்படி இருக்கும் கேட்டா, நம்ம நாட்டில் சொல்றேன், இந்தியாவில நான் சொல்றேன், உலகத்தில் உள்ள வேற நாட்டு சொல்லல, நம்ம நாட்டில் என்ன நடந்து கொண்டு கேட்டா, வருமான வரி கட்டுறா நான் கட்டுறேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனா இவருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துருங்க. ஸ்பெஷல் கிளாஸ்னா என்ன, டெய்லி ஒரு தொகை வச்சிருப்பாங்க, ரூபாய் வாங்கிக்கலாம் அவர் ஜெயிலேயே, அவர் ஸ்டவ் வச்சுக்கலாம், அவர் சமைச்சிக்கலாம், வெளியில இருந்து வீட்டுல இருந்து அரிசி பருப்பு எல்லாம் போகலாம், கறி வாங்கி இது பண்ணிக்கலாம். அவனுக்கு என்ன, அந்த எல்லாத்தையும் கொடுக்கறதான், அதான் கொடுக்கப்படும். அப்ப இன்னும் சொல்ல போனா அறிவுபூர்வமா